அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இன்றைய தினம் புதன்கிழமை அன்று மாலை நேரம் 6 மணிக்கு மேலே நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நீங்கள் என்னங்க புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை டிசம்பர் 1ஆம் தேதியை காமிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வியாழக்கிழமை தான் கேலண்டர்லாம் வந்து அஷ்டமின்னு போட்டிருக்குது. இது வந்து கார்த்திகை மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி. வந்து இன்றைய தினம் புதன்கிழமை பகல் 1:56 முதல் நாளை வியாழக்கிழமை பகல் 11:59, அதாவது 12 மணி வரை இருக்கின்றது. அப்படின்னா அஷ்டமி வந்து இன்னைக்கு மதியம் 1:56 அஷ்டமி திதி தான். பொதுவாகவே இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம பைரவரை வழிபடுவோம். அஷ்டமி திதி மட்டும் கிடையாது, அது வளர்பிறை அஷ்டமியோ தேய்பிறை அஷ்டமியோ ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு காலத்தில் நம்ம பைரவர் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே பைரவர் வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்தாலே அது என்ன பிரச்சனைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு தான் அந்த பைரவர் வழிபாடு செய்வோம். தேய்பிறையில் கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நம்ம வேண்டிப்போம். வளர்பிறையில் நம்மளுக்கு செல்வ செழிப்பு பொன்பொருள் சேரணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிப்போம். ஸோ நம்ம இன்றைய தினம் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்று மாலை 1:30 மேலே கூட இந்த வழிபாடு செய்யலாம். நீங்கள் 10:00 வரைக்கும் இந்த வழிபாடை செய்யலாம், தவறு கிடையாது. பொதுவாகவே அஷ்டமி தீதியில் நம்ம ராகு காலத்தில் தான் வந்து இந்த குறிப்பாக பைரவர் வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவோம். அப்படின்னும் சில பேர் பண்ணுவாங்க, இல்லை அந்த திதி இருக்கக்கூடிய நேரம் அந்த ஒரு நாளில் என்னைக்கு வேணாலும் அதை பண்ணலாம். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராகு காலம் அப்படிங்கிறது புதன்கிழமையும் வரமாட்டேங்குது, வியாழக்கிழமையும் வராத அளவுக்கு அந்த அஷ்டமி திதியானது ஆச்சரியமாக அதை மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் இன்று மாலை 5:30 மேலே நீங்கள் இந்த தீப வழிபாடை உங்கள் வீட்டிலே நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா புதன்கிழமை அஷ்டமி வருவது அப்படிங்கிறது புதாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொன்பொருள் சேர்க்கையை தரக்கூடியது தான் இந்த புதன்கிழமை. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் குங்குமம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கலர் குங்குமமாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ரெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இது மரூன் ரெட்டு, அந்த குங்குமமாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் எடுத்துட்டு அதில் தண்ணீர் விட்டிங்கன்னா அந்த குங்கும கரைசல் வந்து ரெடி ஆகிடும், அதாவது சிகப்பு கலரில் ஆகிடும், சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் இதை மாதிரி ஒரு 8 தீபங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 8 தீபங்கள் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த 8 தீபங்கள் வந்து நான் அஷ்டமிக்கு மட்டுமே வச்சுருக்கிறேன். இந்த அகல் விளக்கை நான் மற்றதுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா இதோட சைஸ் வந்து இந்த தட்டில் அழகாக பொருந்தும். அதே மாதிரியே நீங்கள் வந்து இப்போ உப்பு தீபம் ஏற்றுறீங்கன்னா அதுக்கு ஒரு அகல் வச்சுக்கோங்க. அஷ்டமிக்கு அஷ்டதீப வழிபாடு பண்ணணும்னா இதை மாதிரி நீங்கள் 8 தீபங்கள் எடுத்து நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க. இதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சுட்டு அழகாக எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்த அஷ்டமிக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து நீங்கள் நெய் விடலாம் அல்லது நல்லெண்ணெய் விடலாம், இது நம்மளோட விருப்பம் தான். ஏன் வந்து நம்ம வளர்பிறை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு செய்தால் நமக்கு பணம் பொருள் சேரும் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளர்பிறை அஷ்டமியில் இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் பைரவர்கிட்ட தங்களுடைய சக்தியை ஏற்றிக்கொள்வதற்காக வருவாங்களாம், அதாவது தங்களுடைய சக்தியை புதுப்பித்து கொள்வதற்காக வருவாங்களாம். அதனால் நம்ம பைரவரை வழிபடும் போது பைரவரை வழிபட வரக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த அஷ்ட திசைகளில் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடகிழக்கு அதை மாதிரிலாம் அந்த 8 திசைகள் இருக்குல்ல, அந்த 8 திசைகளை நோக்கி இந்த 8 தீபங்களை ஏற்றி வைக்கும்போது அங்கிருந்து நமக்கு என்னென்னலாம் பணம் வரணுமோ இல்லை நகை வந்து சேரணுமோ அது எல்லாமே சேரும் வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலையும் இதை மாதிரி இந்த அஷ்டதீப வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். இப்போ வந்து நம்ம தீபத்தை ஏற்றி ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம 8 தீபங்களை அழகாக ஏற்றிட்டோம், 8 திசைகளை நோக்கி நம்ம வச்சுருக்கிறோம். நடுவில் வந்து ஒரு பூ வச்சுருக்கிறேன், கீழே பார்த்தீங்கன்னா குங்கும கரைசல் தண்ணீர் இருக்குது. இதை பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ வந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வருது. இதை மாதிரி நம்ம ஏற்றி வைத்து நம்ம பைரவரை வழிபடும்போது அந்த அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா பைரவர் அப்படிங்கிறவர் வந்து நிறைய பேரை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியார், நிறைய பேரை வந்து அந்த அஷ்ட திசைகளும் அவருக்கு அடியில் தான் அடங்கும். அதே மாதிரி 12 ராசிகள் அது அவருக்கு அடியில் தான் அடங்குவாங்க. அதனால் நம்ம வந்து பைரவரை இந்த அஷ்ட திசைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அங்கேருந்து வரவேண்டிய பணம் அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு இது கூடவே சேர்த்து 1 ரூபாய் நாணயம், 8 1 ரூபாய் நாணயங்களை வைத்து ஒரு சிறப்பான ஒரு வழிபாடும் நம்ம செய்ய போகிறோம். இதை மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த 8 1 ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு மஞ்சள் துணியில் ஸ்ரீம் அப்படிங்கிற எழுத்தை எழுதி குங்குமத்தால் எழுதி நம்ம ஒவ்வொரு லக்ஷ்மியும் வணங்கி இந்த 8 1 ரூபாய் நாணயங்களை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 8 தீபங்களை ஏற்றி வச்சுட்டு ஒரு ஒரு லக்ஷ்மியின் அஷ்ட லக்ஷ்மிகள் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு லக்ஷ்மியின் பெயரை சொல்லும்போது 1 ரூபாய் நாணயத்து மேலே மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். ஏன்னா அதை மாதிரி நம்ம செய்யும்போது அந்த 8 லக்ஷ்மிகளோட அருள் யார் ஒருத்தவங்க வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருக்குதோ அவங்களுக்கு எந்தவித குறைவும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இருக்காது. தனமா, தானியம், வீரம், விஜயம், ஆதி லக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, எல்லா லக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் இந்த 8 தீபங்களை ஏற்றிட்டு 8 1 ரூபாய் நாணயங்களை ஒவ்வொரு லக்ஷ்மியின் பெயராக சொல்லி சொல்லி ஒரு ஒரு தீபத்துக்கு முன்பும் இதை மாதிரி நீங்கள் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் குங்குமமும் அந்த காசுக்கு வச்சிடுங்க. பூக்கள் இருந்ததுன்னா பூக்களும் நீங்கள் ஒவ்வொரு சில்லற காசுக்கு பக்கத்துலேயும் நீங்கள் வைக்கலாம். நல்லா வந்து மனதோடு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. அந்த இன்று இரவு முழுவதும் இந்த அமைப்பு வந்து அப்படியே இருக்கட்டும். இதை எதுவுமே கலைக்க வேண்டாம். ஒரு மணி நேரத்தில் நீங்களே இந்த தீபத்தை வந்து குளிர்விச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம். எனக்கு மீதி கொஞ்சம் அதில் எண்ணெய் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கில் மீதி இருக்கிற எண்ணெயை வந்து ஒரு டப்பாவில் சேர்த்து வைப்போம். அங்கே வந்து நீங்கள் இதை விட்டுடலாம். விட்டுட்டு இந்த தீபங்கள் எல்லாம் நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய குங்கும கரைசலை நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் வந்து ஊற்றிடலாம். இந்த 1 ரூபாய் நாணயம், 8 1 ரூபாய் நாணயம் அஷ்டலக்ஷ்மியின் இந்த வளர்பிறை அஷ்டமியில் அஷ்டலக்ஷ்மியின் தனி சிறப்பை, தனி அருளை பெற்ற இந்த 1 ரூபாய் நாணயங்களை நீங்கள் வந்து ஒரு துணியில் முடிச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை அப்படியே வந்து நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ, உங்கள் கேஷ் பாக்ஸ்லேயோ, உங்கள் ஜுவல் பாக்ஸ்லேயோ இந்த மஞ்சள் குங்குமத்தோடு அப்படியே எடுத்து வச்சிடலாம். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து ஏற்றலாம். தொழில் செய்கிற இடத்துலையும் நீங்கள் இந்த தீபத்தை இன்று மாலை நீங்கள் ஏற்றலாம். ஆஃபீஸில் இருக்கிற நான், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் ஏற்றலாம், இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் அங்கே கூட நீங்கள் ஏற்றலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இது. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க இதை செய்யலாம், இல்லை நான் கோவிலில் வந்து நான் அஷ்டமி தீதிக்கு நான் பைரவர் வழிபாடு செய்வேன் அப்படின்னா, நீங்கள் அங்கே போயிட்டு வெண்பூசணி தீபமோ மிளகு தீபமோ என்ன உங்களுக்கு தீபம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தீப வழிபாடை நீங்கள் தாராளமாக போயிட்டு அங்கே செய்யலாம். என்ன முடியுதோ செய்யுங்க. உங்களுக்கு வந்து எந்த பூஜை செய்தால் நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வெற்றிலை வழிபாடு நல்ல ரிசல்ட் தரும், சில பேருக்கு அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரம் நல்ல ரிசல்ட் தரும், சில பேருக்கு இந்த அஷ்ட தீப வழிபாடு நல்ல ரிசல்ட் தரும். உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அதை செய்யுங்க. எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் வேண்டிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.